மக்களே, இது ப்ரோமோ இல்லை கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லாமே டப் ஸ்மாஷ் தான் மக்களே பார்க்க போகிறோம். என்னதான் அது எல்லாம் பழசாக இருந்தாலும், நம்ம சிவாங்கி அஸ்வின் அவங்களோட டப் ஸ்மாஷ் பார்க்கும் போது நல்லா ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்குல்ல. சிவாங்கி வந்து இந்த வீடியோ எப்போ எடுத்திருந்தாங்கன்னா, குக் வித் கோமாளி செட்டில் வந்து அஸ்வினை வந்து அவங்க டைகர் இருக்க மாதிரி பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்னாப் ஃபில்டர் போட்டு எடுத்திருந்தாங்க. அது எடுக்கும் போது அஸ்வின் வந்து சிவாங்கி வந்து எப்படி காமெடியாக வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வீடியோ எடுத்து ரெண்டு பேரும் ஒரே நாளில் அவங்க ஸ்டோரியில் போட்டிருந்தாங்க மக்களே. அதுக்கப்புறமா பவித்ரா பண்ண டப் ஸ்மாஷ், அப்புறமா புகழ், அப்புறமா மணிமேகலை, சிவாங்கி, அஸ்வின், சக்தி இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு பாட்டு போட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆடுவாங்க. இந்த பாட்டில் வந்து சிவாங்கியும் மணிமேகலையும் ஆடுவாங்க, அப்புறமா அஸ்வின் வந்து தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து ஆடுவாங்க. இது வந்து ஒத்தையடி பாதையில் அந்த பாட்டுக்கு தான் மக்களே ஆடுறாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த டப் ஸ்மாஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அஸ்வினோட பழைய டப் ஸ்மாஷ் எல்லாம் இருந்ததா இல்லை உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அமைக்க வச்சுக்கோங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் டக்கு டக்குன்னு வரும்.